உங்கள் பொன்னான் நேரத்தை தமிழன் இன்ஃபோ சேனலுக்கு தந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். வாட்ஸ்அப் வந்து தன்னோட டேர்ம்ஸ் அண்ட் ப்ரைவேட் பாலிசியை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய ஆப்பை தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இன்றைக்கி நம்ம என்ன ஆப் பற்றி பார்க்க போகிறோம்னா அரட்டை நம்ம ஒரு ஆப்பை பற்றி ஒரு ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இந்த ஆப்பில் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் இல்லை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டேன். அரட்டை அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஆ ஓகே வந்துருச்சு. இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓகே இன்ஸ்டால் கொடுத்துட்டேன். ஓகே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆ அப்படிங்கிற லோகோ இருக்குது. ரெடி டு அரட்டை கெட் ஸ்டார்டர் கொடுத்துட்டேன். இப்போ மொபைல் நம்பர் என் மொபைல் நம்பரை போட்டேன். ஓ ஓடிபி வந்துருச்சு. ஓகே இப்போ நேம் கேட்குது, என்னோடய நேம் கொடுத்துட்டேன். காண்டாக்ட் ஹலோ கேட்குது, ஹலோ கொடுத்துட்டேன். ஓகே என்னோடய ஃப்ரெண்ட் லிஸ்டில் ரெண்டு பேர் இதை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட காண்டாக்ட்ஸ் ஷோ ஆகுது. ஓகே இப்போ நான் வேறு ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து இதிலேருந்து இன்வைட் பண்ணுறேன். ஓகே இன்வைட் பண்ணிட்டேன். ஓகே வாங்க திருப்பி பேக்கு உள்ளே வந்துடலாம். அரட்டைக்குள்ளே வந்தாச்சு. இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். எக்ஸ்டன் பர்சனலைஸ் டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் நோட்டிஃபிகேஷன் தீம்ஸ் தீம் செலக்ட் பண்ணுறேன். தீம்ஸ் கொஞ்சம் மாற்றிக்கிறேன், ஏன்னா பார்க்கறது கொஞ்சம் ஒயிட் பேக்ரவுண்டு தான் நல்லாயிருக்கும். அப்புறம் நைட் மோட் ஆப்ஷன் இருக்குது. ஓகே இப்போ சாட் பேஜுக்கு வந்துட்டோம். இப்போ ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஒரு சின்ன மெசேஜ் அனுப்பி பார்ப்போம். ஹாய் மெசேஜ் அனுப்புகிறேன். ஓகே வாட்ஸ்அப் மாதிரி தான் இருக்குது எல்லாமே சேமாக. இப்போ வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே இப்போ கேலரி ஓப்பன் பண்ணுறதுக்கு அலோ கேட்குது, அலோ கொடுத்துட்டேன். ஜிஃப் செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காகவே அதில் நிறைய ஜிஃப் வருது. இப்போ நம்ம தலையை பேரை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே தலை வந்துட்டார். அப்போ ஓகே ஓகே வடிவேலு டைப் பண்ணேன். வடிவேலு பற்றிய ஜிஃப் எல்லாமே வந்துருச்சு. ஏன்னா நம்ம கமாண்ட் பண்ணுறதுக்கு ரிப்ளை அனுப்புறதுக்கு ரொம்ப தேவைப்படும். ஓகே நெக்ஸ்ட் என்னலாம் இருக்குது பார்ப்போம். ஓகே ஒரு ஜிஃபை ஃப்ரெண்டுக்கு அனுப்பி வைப்போம், அனுப்பியாச்சு. ஓகே வாய்ஸ் கால் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே வாய்ஸ் கால் கனெக்ட் ஆகுது. வீடியோ கால் ஃபாலோ பண்ணிட்டேன். ஓகே வீடியோ கால் கனெக்ட் ஆகுது. எல்லாமே வாட்ஸ்அப் மாதிரி தான் இருக்குது. ஓகே இமோஜி எல்லாமே வாட்ஸ்அப் மாதிரி தான், எல்லாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஃபைல் ஃபோன் மெமரிலையும் ஃபைல் அனுப்பிக்கலாம். அப்புறம் காண்டாக்ட் சென்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் லொக்கேஷன் ஆப்ஷன் எல்லாமே வாட்ஸ்அப் மாதிரி தான் இருக்குது. இப்போ திருப்பி செட்டிங்கில் வருவோம். நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டேன். நோட்டிஃபிகேஷன் நியூ காண்டாக்ட்ஸ், அதாவது புதுசாக யாராவது இந்த ஆப் டவுன்லோட் பண்ணால் நம்மளுக்கு இன்டிமேஷன் பண்ணும். அப்புறம் டூ நாட் டிஸ்டர்ப் இருக்குது. நம்ம எதாவது ஒர்க்கில் இருக்கோம்னா டூ நாட் டிஸ்டர்ப் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து நோட்டிஃபிகேஷன் வராது. நம்மளோட தனிப்பட்ட மெசேஜுக்கும் குரூப் மெசேஜுக்கும் தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மீடியா ஸ்டோரேஜ், இது டிஸப்பாரிங் மெசேஜ் மாதிரி தான். நம்ம அனுப்புகிற மெசேஜ் வந்து பெர்மனெண்டாக டிவைஸ் வந்து டெலிட் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அது டைம் கொடுத்துருக்காங்க, ஒன் ஹவர், ஒன் வீக், ஒன் மந்த் கொடுத்துருக்காங்க. இது அரட்டையில் யூஸ் பண்ணுற மீடியாஸ் டேட்டாஸ்லாம் நம்ம இதிலேயே கிளியர் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அரட்டை ஆப் யூஸ் பண்ணும்போது வர்ற இமேஜ் வீடியோஸ் எல்லாமே நம்ம அரட்டையோட சாட் லிஸ்ட்லேருந்து டெலிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை பெர்மனெண்டாக டெலிட் பண்ணால் கூட டெலிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆட்டோ டவுன்லோட் மீடியா அண்ட் மொபைல் நெட்ஒர்க், மொபைல் நெட்ஒர்க் ஆனில் இருக்கும்போது எதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகலாம், ஃபோட்டோஸ் டவுன்லோட் ஆகலாமா,
இல்லை ஆடியோ வீடியோ இல்லை எல்லாமே டவுன்லோட் ஆகலாம். அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வைஃபை யூஸ் பண்ணும்போது என்னெல்லாம் டவுன்லோட் ஆகலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இமேஜ் டவுன்லோட் ஆகலாம், வீடியோ டவுன்லோட் ஆகலாம், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் அப்லோட் பண்ணுற இமேஜோட குவாலிட்டி அதையும் நம்ம இது கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹைட் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நம்ம ஏதாவது குரூப் சாட்டில் வந்து ஏதாவது மியூட் பண்ணி வச்சிட்டோம், அந்த குரூப்பை மியூட் பண்ணி வச்சிட்டோம்னா அது வந்து நம்ம சாட் லிஸ்ட்டில் காட்டாது, நம்ம தனியாக மியூட் லிஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம். அது தனியாக செப்பரேட்டாக இருக்குது, அதில் போய் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி யூஸ் பண்ணும்போது என்டர் கீ லாஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த என்டர் கீயை கொடுத்தாலே மெசேஜ் போயிடும். நம்ம தனியாக சென்ட் பண்ண வேண்டாம், சென்ட் கீயை ப்ரெஸ் பண்ண வேண்டாம். நம்ம டெக்ஸ்ட் டைப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ரைட் சைடு கார்னரில் கீழே இருக்கும் என்டர் கீ, அதை டச் பண்ணாலே நம்மளுக்கு மெசேஜ் போயிடும். அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பின் செட் பண்ணிக்கலாம். ஒரு நாலு டிஜிட் நம்பர் பின் செட் பண்ணுறேன். ஓகே, ஓ ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஆப் யூஸ் பண்ணி எவ்வளோ நேரம் கழித்து லாக் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் பிளாக் கான்டாக்ட்ஸ், அப்புறம் லாஸ்ட் சீன், எல்லாமே வாட்ஸ்அப் மாதிரி லாஸ்ட் சீன் வந்து யாருக்கெல்லாம் பார்க்கணும் அப்படி செட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது நம்மளை வந்து யாரெல்லாம் குரூப்பில் ஆட் பண்ணிக்கலாம், நம்ம காண்டாக்டில் உள்ளவங்க மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளை, இல்லைனா யாருனாலும் எந்த குரூப்பில் நம்மளை ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம மாதிரி காண்டாக்ட் செலக்ட் பண்ணால் நம்ம காண்டாக்டில் உள்ளவங்க மட்டும்தான் நம்மளை மற்ற குரூப்பில் ஆட் பண்ண முடியும், இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓரளவுக்கு ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபியூச்சரில் வந்து அவங்க இன்னும் நிறைய அப்டேட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அப்புறம் இது உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் ப்ரைவேட் பாலிசி இருக்குது, அதை வந்து ஃபுல்லாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த நாள் இனிய நாளாகமே வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.